ஹாய் யூஎஸ் நரவின், இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு மிஸ்டரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இன்டர்நெட்டில் இருக்க இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் விடை காண முடியாத வீடியோஸ் பற்றி, 6 வீடியோஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ பற்றி சொன்னோன்னே அதில் கிளிப்ஸையும் அப்படியே போட்டு காட்டுறேன். பெரிய கிளிப்ஸ் எல்லாம் போட்டு காட்ட மாட்டேன். வேணால் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா பெரிய கிளிப்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். முதலாவது சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீசா ஹோம். லீசா ஹோம் அப்படின்ற சேனலில் வந்து அது ஒரு யூடியூப் சேனலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணோட பேரும் அது தான், அந்த சேனலோட பேரும் அது தான். பொண்ணையே நான் சொன்னேன். சரி, கதைக்குள்ளே போவோம். என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா 2015 மே மாதம் சரியாக 24ஆம் தேதி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அந்த லீசா ஹோம் அப்படின்ற சேனலில். எப்படி வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 1 நிமிஷம் 1 செகண்ட்லேருந்து சரியாக 50 செகண்ட் வரைக்கும் பின்னோக்கி வர்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அதாவது 59, 58, 57 அந்த மாதிரி வர்ற ஒரு வீடியோ வந்து அப்படியே முடிஞ்சிடுறது. அந்த வீடியோ டைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. இது என்னடா இவன் சும்மா கவுண்ட் டவுன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் இவன் பார்ப்பான் அப்படின்னு அந்த காலத்தில் யாரும் பார்க்காம இருந்து சரியாக 13 நாள் கழித்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீசா ஹோம் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் பொண்ணு வந்து காணாமல் போகிறாள். சரியாக அந்த வீடியோவில் கொடுத்துருந்த டைட்டில் 13 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணு காணாமல் போகிறாள். காணாமல் போனவன் வந்து சரியாக 5 நாள் கழிச்சு பொணமா கிடைக்கப்படுறா ஒரு காட்டில். அதோடு அவள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு எல்லாம் உட்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த வீடியோட கிளிப்பை இப்போ பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இந்த வீடியோவில் 1 நிமிஷத்துலேருந்து 50 செகண்ட் வரைக்கும் பின்னோக்கி போகிறது மட்டும்தான் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது வீடியோ பார்த்தோம்னா எலிசா லாம்லி ஃபுட்டேஜ். எலிசா லாம் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாட்டி அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிசா லாம் பற்றி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எலிசா லாம்க்கு என்னென்ன மிஸ்ட்ரி நடந்துச்சு, அதோட அது எப்படி சால்வ் பண்ணப்பட்டுச்சு, அதை எப்படி டீகோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்காக சொல்லணும்னா, எலிசா லாம் அப்படின்ற பொண்ணு வந்து 2013 செசில் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில் போய்ட்டு தங்குறா. தங்குற நேரம் அவள் திடீர்னு காணாமல் போயிட்டா. காணாமல் போயிட்டு கொஞ்ச நாளில் அந்த பில்டிங்கில் இருக்க, அதாவது செசில் ஹோட்டலில் இருக்க ஒரு பில்டிங்கில் இருக்க விசிட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தண்ணி ஒழுங்காக வரதில்லை. அதோட தண்ணி வர்ற நேரம் முதல்ல கருப்பு கலராகவும் சிவப்பு கலரும் கலந்த ஒரு கலரில் தான் தண்ணி வருது அப்படின்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் போயிட்டு மேலே இருக்க டேங்கில் போய்ட்டு பார்க்குற நேரம் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறா. இறந்து கிடக்கிற பொண்ணு வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடுப்புமே இல்லாமல் அவட உடுப்பெல்லாம் தண்ணியில் வேறையாமதுக்கு அவள் வந்து இறந்து கிடக்கிறா. ஸோ போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குற நேரம், இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தேடி பார்க்குற நேரம் தான், செசில் ஹோட்டல்லேருந்து ஒரு லிஃப்ட் ஃபுட்டேஜில் இந்த பொண்ணு வந்து தனியாக யாரோடையோ கதைக்கிற மாதிரி, அதோட பதட்டமாக வந்து லிஃப்ட் பட்டன் எல்லாம் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அந்த காலத்தில் 2013. இப்போ தான் ஒவ்வொரு மிஸ்டரியாக சூடு பிடிச்சிக்கிட்டு வருது. ஸோ இப்போ 3வது வீடியோ, மிஸ்டர் 112 டேட் பேக். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய கதையாக போகும், நான் அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மௌரா முறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, அதனால் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வேக வேகமாக கிளம்புறான். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து சந்தேகம், இவள் என்னத்துக்கு இந்த மாதிரி பதட்டத்தோட போகிறா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னன்னு தெரியலைன்னு. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு வரட்டும், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க வீட்டில் இருந்து, இந்த பொண்ணு எப்போ வருவான்னு. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரல. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை தேட தொடங்குறாங்க. தேட தொடங்கி போகிற நேரம் தான் 112 ரூட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து, ரூட் 112 தான் இந்த பொண்ணோட கார் வந்து கிராஷ் ஆகிருக்கிறது பார்க்குறாங்க. ஆனால் பொண்ணு அந்த கார் உள்ளுக்க இல்லை. இப்படி போலீஸ்க்கு போயிட்டு அப்படியே இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடந்து போயிருக்க நேரம் இந்த பொண்ணோட பாடி ஒரு நாள் கிடைக்கப்பெறுது. ஸோ அந்த பொண்ணோட அப்பா என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கவலையில் இதை செஞ்சவன் அப்படின்னு
ஒரு கெட்ட வார்த்தையால் ஏசுகிறாரு. ஸோ இந்த விஷயம் நடந்து 8 வருஷம் கழிச்சு மிஸ்டர் 112 டர்ட் பேக் அப்படின்னு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 அப்படின்ற ரூட்டில் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதில் 112ம் இந்த டர்ட் பேக் அப்படின்னு சொன்னது தான் அந்த அப்பா திட்டின வார்த்தை, சரியா? ஸோ இதை வச்சு ஒருத்தன் சேனல் தொடங்கி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அதில் ஒரு சொட்டை ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை போட்டு காட்டுறேன். அவர் சொட்டை வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு கடைசியாக கண்ணடிச்சுட்டு ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு வீடியோ முடியுது. நாலாவது வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா த மேக்ஸ் ஹெட்ரூம். த மேக்ஸ் ஹெட்ரூம் இது வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1987 நடந்த ஒரு மிஸ்ட்ரியான வீடியோ சம்பவம். என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா சிகாகோவில் WGN9 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேனல். அந்த சேனல் வந்து சரியாக டாக்டர் வு அப்படின்னு ஒரு எபிசோட் போகிற நேரம் யாராலையோ ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ ஹைஜாக் பண்ணோடனே ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது. அதில் ஒருத்தன் வந்து ட்ரம்ப் மூஞ்சிய மாதிரி தான் இருக்கான், ட்ரம்ப் மாதிரி தான் மூஞ்சி செஞ்சு. ஸோ அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியலை, சும்மா உளறுக்கி இருக்கான், அர்த்தமும் தெரியாமல் என்னமோ உளறுக்கிட்டு வந்து கடைசியாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்படியே முடிஞ்சு திரும்ப இருக்காவும் அந்த டாக்டர் வு அப்படின்ற எபிசோட் வந்து போக தொடங்குது. ஸோ இந்த வீடியோவும் இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோட கிளிப்பை பார்த்துருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா, இந்த வீடியோ 1987 நடந்துச்சுன்னா இன்றைக்கி 2021. ஸோ இந்த 34 வருஷத்தில் யாராலையுமே இந்த வீடியோவில் யார் வந்தா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியலை. அண்ட் 5வது வீடியோக்கு வந்துட்டோம். 5வது வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரூம் சூப். இது வந்து ஒரு முன்கதை வச்ச ஒரு கதை. ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு முன்கதை இருக்குது. அந்த முன்கதையும் நான் சொல்லியிருக்கேன். ரேமன் பர்சி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அதாவது 2014 நடந்த விஷயம். அவர்கிட்ட 2 காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காரு. அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு நாங்கள் ஸ்ரீலங்காலலாம் உடுப்பு கடைக்கு போனோன்னா அங்கே முன்னுக்கு ஆடிக்கு இருப்பாங்க தானே. ஸோ அது மாதிரி இவர் 2 காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அந்த காஸ்டியூம் ரெண்டும் காணாமல் போயிடுது. காணாமல் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ஜிமெயிலில் ஒரு வீடியோ வருது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாப்பிட்டுக்கு இருக்கான், ஏதோ சுப் மாதிரி ஏதோ சாப்பிட்டுக்கு இருக்கான், பெரிய கரண்டி ஒன்று வச்சு. ஸோ அங்கே பின்னு கறந்து ஒரு அவன்ட கொஸ்டியூம், காணாமல் போன கொஸ்டியூம் இருக்குது தானே, அதில் ஒன்று வந்து அப்படியே வந்து இவனை தடவி கொடுக்க தொடங்குது. அண்ட் இந்த சைடில் இருக்க இன்னொரு அந்த கொஸ்டியூம், 2 காஸ்டியூம் தானே, ஸோ 2வது காஸ்டியூம் போட்டு இன்னொருத்தன் வந்து அவனை தடவிக்கு இருக்கான். அவனும் அப்படியே சாப்பிட்டுக்கு இருக்கான். அப்படி சாப்பிட்டுக்கு இருந்தவன் திடீர்னு அழுக தொடங்கினான். அழுக தொடங்கினானா முதல்ல கொஞ்சம் சத்தம்லாம் கேட்கும், அவனோட கண்ணை மறைச்சி தான் இருக்கும். அண்ட் இவன் அழுக தொடங்கினோடனே அவன் வந்து திறமையும் அவனை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயமும் தெரியல. அண்ட் அந்த வீடியோவில் யார் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னமோ ப்ராங்க் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சொன்னாலும் அவன் அவ்வளோ பெரிய ஸ்பூனை வச்சு என்னத்தை சாப்பிட்ருப்பான் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அண்ட் சில பேரோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மனுஷ கறி என்ன வந்து சாப்பிட்ருப்பான், அவனை கொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அவன் இருக்கானா செத்தானா அப்படின்றது யாருக்குமே தெரியலை. அண்ட் 6வது வீடியோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர் அப்படின்னு 2011 போஸ்ட் ஆன ஒரு வீடியோ. இந்த மை சிஸ்டர் வீடியோவில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு கொஞ்சம் கேமரா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தூரத்துலேருந்து இப்படி நடந்து வரா. நடந்து வர வந்து டக்குன்னு மூஞ்சை கொண்டு வந்து இப்படி கேமரா முன்ன காட்டிட்டு போயிடுறா. போயிட்டு ஒரு 3 கலர் ட்ரெஸ் போட்டு வந்து இப்படி கேமரா முன்னுக்கு வந்து மூஞ்சை காட்டிட்டு திடீர்னு அவட மூஞ்சியில் ஒரு மாஸ்க் போட்டிருந்துருக்கா. ஸோ அந்த மாஸ்கை கழட்டுறான். கழட்டிட்டு அவன் மூஞ்சை காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சாப்பிட்றா, வாழைப்பழம் சாப்பிட்றா. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி திரும்ப இருக்கவன் கேமராவை பார்க்குறா. சம்பவம் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திரும்பவும் அவட மூஞ்சில் இருக்க இன்னொரு மாஸ்க்கை கலட்டுறா. கலட்டுற நேரம் அப்படியே வீடியோ க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோவில் வந்தது யார், அவட உண்மையான மூஞ்சி என்ன,
அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அசிங்கமான பொண்ணு போல மாஸ்க்லாம் போட்டிருக்கா. அண்ட் அந்த ஒரு காலத்தில் 2011 மாறிலாம் இப்படி மேக்கப் போட்டு உள்ளுக்க ரெண்டு மாஸ்க் போட்டு இருந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அண்டு யாருன்னு தான் தெரியலை. இதுதான் அந்த 6 வீடியோஸ். இந்த மாதிரி லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்ல போனால் நிறைய வீடியோஸ் ஆயிரும். ஸோ அதில் முக்கியமான வீடியோஸ் எனக்கு இன்னும் கிடச்சா அதையும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த சேனலில் நாங்கள் புதுசாக என்ன செய்கிறோம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மிஸ்ட் வீடியோஸ், ரெண்டாவது மோட்டிவேஷனல் வீடியோ, அதோட மூணாவது நம்ம ரோஸ்ட் செய்வோம்ல, ஸோ ரோஸ்ட்டும், அடுத்தது ட்ராவல் லோகன் செய்யலாம், அதாவது மாதத்துக்கு 4 வீடியோ செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒவ்வொரு வாரமும் சரியாக புதன்கிழமை 2 மணிக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த கிழமையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறானையும். பை பை ஃப்ரம் அரவிந்த். அதோட உங்களுக்கு நானமாச்சு டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பற்றி கட்டாயமாக பேசுவேன். ஏன்னா இதுக்கு முதையும் ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சுருந்தாருன்னு மியா கிடைப்பை பற்றி பேசுவதுன்றாரு. ஸோ நான் அதையும் பேசினேன். நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை பேசுவேன். அதுக்குன்னு அறிவுசாக அந்த டாபிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எனக்கு வராது. ஒரு மிஸ்டி டாபிக்ஸ் அது மாதிரி நம்ம கொடுத்தீங்கன்னா நான் கட்டாயம் செய்கிறேன். ஸோ பை பை ஃப்ரம் அரவிந்த்.